ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மணி டைம்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போம் அப்படின்னா, பிஎஃப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு ஸோ பிஎஃப் மணி வந்து இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிடுங்க, www.google.com. ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் போயிடுங்க, அதில் இபிஎஃப் மெம்பர் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணணும். அந்த கூகுளில் இபிஎஃப் மெம்பர் பாஸ்புக். ஸோ நான் டைப் பண்ணுற மாதிரியே பாருங்கள், நான் கொஞ்சம் ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் இபிஎஃப் மெம்பர் பாஸ்புக்குன்னு டைப் பண்ணுங்கள், அதில் மெம்பர் ஹோம்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ அந்த மெம்பர் ஹோமை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் யூஏஎன் அண்டு பாஸ்வேர்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸோ யூஏஎன் வந்து உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் ஐடியை அவங்களே பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லித்தரேன். ஸோ இது என்னோடய இது, ஸோ அதனால தான் நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். யூஏஎன் நம்பர் போட்டுருச்சு, அதுக்கு கீழே பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆக்சுவலாக வந்து ஓடிபி வந்துடும், அது மூலிமா நீங்கள் உங்களோட புது பாஸ்வேர்டு கூட செட் பண்ணிக்கலாம். யூஏஎன் நம்பர் ஆனால் உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்டேருந்து தான் நீங்கள் வாங்கணும், சரிங்களா? ஸோ அது நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு கேப்சாவை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ எல்லாமே ஆஸ் யூஷுவல் லேட்டர் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட நேம், அக்கௌண்ட்டு, பேன் கார்டு, ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆட் பண்ணாதவங்க கேஒய்சி கொடுத்து ஆட் பண்ணணும், அதுக்கு இன்னொரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் செக் பண்ணிங்க. உங்களோட இமெயில் ஐடி, இமெயில் ஐடி கூட மஸ்ட் இல்லை, பட் மற்றதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 31 அதில் இருக்கும், சர்வீஸ் ஆன்லைன் சர்வீசஸில். அதை கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அதாவது இங்கே நீங்கள் யூஏஎனில் எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் இதில் என்டர் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அதுதான் வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டை. ஸோ அது ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் நான் அதில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்னு கீழே இருக்கும் அந்த ப்ளூ கலர் ஐக்கான், அந்த வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இது அடுத்த பேஜுக்கு ஆக்சுவலி எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அக்ரி அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டியது தான். எஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு கீழே ப்ரொசீட் டு கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ளூ கலர் வந்துடும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதை ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியது தான், ஏன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். ப்ரொசீட் கொடுத்ததுமே நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட நேம், ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கீழே வரும். அங்கே உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்றது அந்த இது வரும். அதில் பிஎஃப் கோவிட் அட்வான்ஸ் அப்படின்னு தான், பிஎஃப் அட்வான்ஸ் அப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒன்றுனா புரியும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிளியராகவே தெரியும். ஸோ இந்த ப்ரௌசர் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி பாஸ்புக்கு காட்டும், உங்களோட பாஸ்புக்கு. ஸோ எனக்கு ரெண்டு பாஸ்புக்குனால் ரெண்டு காமிக்குது. உங்களுக்கு உங்களோட ஒரு எம்ப்ளாயர்னா தான் உங்களுக்கு ஒரு பாஸ்புக் காட்டும். ஆஸ் யூஷுவல் இதில் பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. பாஸ்புக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பிஎஃப் அட்வான்ஸ், ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் ஃபுல் கிளைம் பண்ணாதவங்க அட்வான்ஸ் மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ எலிஜிபிள் சொல்லிட்டு அந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் படித்து பாருங்கள். புரியலைன்னா அதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கூட படித்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கீழே இருக்கிற காலம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ், உங்களோட அட்ரஸ்லாம் கேட்கும். ஸோ ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கிளிக் பண்ண, ஆல்ரெடி பண்ணாத அட்ரஸ் நிறையா வருது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அட்ரஸ் என்டர் பண்ணிக்கங்க. அதுக்கே ஆப்ஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ என்ன ஸ்டேட், உங்களோட ஸ்டேட் என்னவோ பர்டிகுலர் ஸ்டேட் அதை நீங்கள் போட்டுக்கலாம். தமிழ்நாடு அந்த தமிழ்நாடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க, பாண்டிச்சேரின்னா பாண்டிச்சேரி. கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே என்ன பண்ணணும், உங்களோட இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணிங்க பாருங்கள், அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபைலை வந்து இதில் சேவ் பண்ணிக்கணும். அதில் ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, ஜேபேக்கா பிடிஎஃபான்னு. ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக கெட் ஓடிபின்னு இருக்கும், அந்த கெட் ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும், என்டர் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மணி டைம்ஸ். ஸோ நிறைய வீடியோ பார்க்கலாம்.